ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அமேசிங்கான அல்டிமேட்டான ஃபேஸ் மாஸ்க் பற்றி தான் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறோம். எஸ் இது எல்லாமே வந்து நான் ட்ரை பண்ணது, என்னோடய பர்சனலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு ஃபேஸ் க்ளோனஸ்க்கு வந்து என்கிட்ட டிப் கேட்டிருந்தீங்க. ஸோ எப்படி வந்து உன் ஃபேஸ் வந்து இவ்வளோ சீக்கிரம் க்ளோ ஆச்சு அண்ட் ஒயிட் ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான க்வெஷ்சன்ஸ் எனக்கு இப்போது என்னோடய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்கின் கலர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறைய மெசேஜ் வந்துட்டு இருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில். ஸோ அவங்க எல்லோரும் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா, நான் வந்து என்ன மெடிக்கல் இதுவாக வந்து நான் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக கிடையாது, அந்தளவுக்குலாம் வந்து நம்ம இது கிடையாது. ஸோ அப்போலாம் நான் எதுவுமே பண்ணலை. ஸோ நான் என்னென்ன யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் கூட ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸோ அதில் வந்து இது நம்ம பார்ட் த்ரீன்னு கூட இதை வச்சுக்கலாம், ஓகேவா? நம்ம ஸ்கின் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் இது வந்து பார்ட் த்ரீன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ நான் இதை பார்ட் த்ரீனே வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிகாஸ் இது எல்லாமே நான் யூஸ் பண்ணது தான். இதில் மாஸ்க் எல்லாமே நான் கூட ஷேர் பண்ண போகிறேன். எஸ்பெஷலி இதில் சொல்கிற டிப் எல்லாமே வந்துட்டு ஃபேஸ் க்ளோக்கும் அண்ட் ஃபேஸ் பிரைட்டிங்க்கும் மட்டுமே தான். சூப்பராக உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வித்தின் 7 டேஸில் உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து க்ளோனஸ் ஆகிறது வந்து நீங்கள் ரிசல்ட் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தென் தேங்க்ஸ் ஃபார் 10K சப்ஸ்கிரைபர்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் வந்து அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ அதுக்குமே நான் வீடியோ போடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் இதில் இந்த டிப் சொல்கிறத வந்து எல்லாமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின்ல உள்ள டெட் செல்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து வேறு ஒரு நியூ செல்ஸ் எல்லாமே வந்து அதை நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக இதிலே தெரியும் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக இது வந்து உங்களுக்கு வந்து ஃபேர்னஸ் கொடுக்கும். ஸோ ஓகே, நம்ம வளவலன்னு பேச வேணாம், டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு ஆல் ஐஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து குயிக் ஹோம் ரெமெடிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம், ஃபார் ஃபேர்னஸ் ஸ்கின் இன் 7 டேஸ், ஓகேவா? நம்ம வந்து வித்தின் 7 டேஸில் நம்ம நம்மளோட ஸ்கின்னை வந்து எப்படி ஃபேர்னஸ் ஆகுறது, எப்படி க்ளோ ஆகுறது அப்படின்ற ஒரு டிப் தான் நான் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். நான் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு சொல்கிறேன், இது கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மாஸ்க் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசன், கடலை மாவு, எல்லாமே வந்து ஃபேஸ் மாஸ்க் தான், ஓகேவா? ஒரு ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு ஒரு மாஸ்க் கூட ட்ரை பண்ணிக்கலாம், அது வந்து உங்களோட விருப்பம். அப்படி இல்லைனா கண்டினியூவாக வந்து 7 டேஸ்க்கு நீங்கள் ஒரே மாஸ்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது வந்து தட்ஸ் யார் விஷ். நீங்கள் வந்து உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பார்த்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மாஸ்க் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசன், கடலை மாவு. ஸோ அது வந்து ரொம்பவே வந்து டெட் ஸ்கேல் டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே ஸ்கின்னில் உள்ள டெட் செல்ஸ் எல்லாமே வந்துட்டு அது வந்து மறுபடியும் வந்து அந்த செல்ஸ்க்கு எல்லாமே வந்து உயிர் கொடுக்கும். நம்ம வந்து அதை போட்டு வந்து ஃபேஸ் மாஸ்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு ஃபேஸை வந்து ப்ரைட் ஆக்கும் அண்ட் க்ளோ கொடுக்கும். சிம்பிளாக வந்து நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற கடலை மாவு அது வந்து நீங்கள் ஃபேஸ் மாஸ்க் போட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் உங்களுக்கு வந்து ஃபேஸ் ஒயிட்னிங் கிடைக்கும். சேம் லைக் அதில் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து டர்மரிக் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு என்ன வந்து ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் அதில் வந்து லைட்டாக டர்மரிக் ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஃபேஸில் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னு வந்து நார்மலாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் என்ன ஆட் பண்ணி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மில்க், பால் வந்து நீங்கள் காய்ச்சாத பால் ஊற்றி எவ்வளோ கிலோ போட்டிங்களோ அது வந்து லாக்டிக் ஆசிடோடு வந்து உங்களுக்கு லைட்னர் கொடுக்கும் ஃபேஸ்க்கு. ஃபேஸை வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து ஒயிட்னிங் ஆகும் ஃபேஸை. ஸோ வந்து நீங்கள் வந்து பேசன் பவுடர் வந்து ஃபேஸ் மாஸ்க் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு மாஸ்க், ஓகேவா? செகண்ட் மாஸ்க் வந்து கர்ட் மாஸ்க். ஸோ செகண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயிர் கூட வந்து மில்க் ஆட் பண்ணணும். ஸோ ரெண்டுமே வந்து லாக்டிக் ஆசிடோட வந்து ஒரு உள்ளது தான். இது ரெண்டுமே வந்து சிம்பிளாக வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னா ஃபேஸை வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து க்ளோ ஆகும். நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னது வந்து பிரைட்னுக்காக, ஃபேஸை வந்து பிரைட் ஆகும் அண்ட் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னை வந்துட்டு உங்களுக்கு வந்து க்ளோ கொடுக்கும், ஓகேவா? இது வந்து க்ளோக்காக இந்த டிப்பு.
ஸோ நீங்கள் எங்கன்னா ஃபங்க்ஷன் போகிறீங்க இல்லை வேணா திடீர்னு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இன்னும்போது இந்த இதை வந்து நீங்கள் வித்தின் ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் அப்புறம் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக உங்கள் ஃபேஸ் வந்து செம்ம க்ளோ கொடுக்கும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் வந்து கர்ட் மாஸ்க், ஓகே. அண்ட் தேர்ட் மாஸ்க் பார்த்திங்கன்னா பப்பாயா மாஸ்க். ஸோ இது வந்து இன்ஸ்டன்ட் அண்ட் பியூட்டி ப்ராடக்ட்ஸில் எதுவுமே ஒன்று. கொரியா அண்ட் ஜப்பான்ஸ் அந்த மாதிரியான நாடுகளில் வந்து இது தான் வந்து ரொம்பவே யூஸ் பண்ணுறாங்க. பப்பாயா கலந்த எல்லா ப்ராடக்ட்டுமே அவங்க வந்து ரொம்ப விரும்பி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பப்பாயா சோப்பு அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை வந்து நான் எதுக்காகவும் சொல்லலை, ப்ரொமோஷன் அந்த மாதிரிலாம் நான் எதுவும் பண்ணலை, நீங்கள் நார்மலாக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ லைக் நீங்கள் அந்த மாதிரி பப்பாயா அந்த மாதிரி கலந்ததை வந்துட்டு ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஒரு பேஸ்ட்டாக வந்து பப்பாயா ஆக்கிக்கோங்க. ஆக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஃபேஸில். அப்ளை பண்ணிவிட்டு 20 to 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் அதை வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ண இதை வந்து நீங்கள் ரெகுலராக 7 days நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து ஃபேஸ் வந்து ஃபேர்னஸ் கொடுக்கும். பப்பாயா மாஸ்க் வந்து ரொம்பவே ஃபேர்னஸ் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவுமே இது கூட ஆட் பண்ண தவிர நீங்கள் வெறும் பப்பாயாவை நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அப்ளை பண்ணிவிட்டு 20 to 25 மினிட்ஸ் நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ண விடுங்க ஃபேஸில். ட்ரை பண்ண விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா 7 days உங்களுக்கு வந்து ஃபேர்னஸ் கிடைக்கும், ஓகேவா. அடுத்தது வந்து ஓட்மேல் மாஸ்க். ஸோ வந்து இது வந்து பாடிக்காக நீங்கள் போட்டுக்கலாம், ஓகேவா. நீங்கள் உள்ள இன்டேக்கும் எடுத்துக்கலாம், அப்படின்லாம் வந்து நம்ம ஃபேஸ்க்கும் போட்டுக்கலாம். ஓட் வந்து ஓட்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அது கூட வந்து கோல்டான மில்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஓட்மேல் எடுத்துக்கிட்டு சில்லுன்னு இருக்க பால் வந்து அதில் ஆட் பண்ணி பேஸ்ட் ஆக்கி ஃபேஸில் போட்டுக்கோங்க. ஃபேஸில் போட்டுட்டு 5 to 10 மினிட்ஸ் மட்டும்தான் அதை நீங்கள் இது பண்ணணும். வாஷ் பண்ணும்போது ஸ்க்ரப் மாதிரி பண்ணி அதை வந்து வாஷ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா பீல் பண்ணுற மாதிரி வந்தாலும் அதை வந்து பீல் பண்ணிவிடுங்க. பட் பீல் பண்ண வராது பட் ஸோ நீங்கள் அதை வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்துருங்க, ஓகே. 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிவிடுங்க, ஓகே. இதுவுமே வந்து ஃபேஸ் வந்து ஃபேர்னஸ்க்காக தான் வந்து இது பண்ணுறது. அண்டு 5th வந்து பார்த்திங்கன்னா மில்க் க்ரீம் மாஸ்க். ஸோ இது வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு மாய்ஸ்சரைசர் ஃபேஸ்க்கு, எஸ்பெஷலி யூஸ்ஃபுல் ஃபார் வந்து ட்ரை ஸ்கின், ஓகேவா. நம்ம யாருக்காக இருந்தாலும் சரி, உமன்ஸ் ஒரு மென்ஸ் ரெண்டு பேர்த்துக்குமே நான் சொல்கிறேன், ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப 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 உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். சேம் லைக் மில்கில் எல்லாமே வந்து லாக்டிக் ஆசிட் இருக்குது. ஸோ வந்து பியோர் மில்க் எடுத்துக்கோங்க. அப்ளே என்னது சாரி பியோர் மில்க் எடுத்துக்கோங்க. ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அதை அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் கிட்ட அதை அப்படியே விட்டுருங்க, ஓகேவா. ஸ்கின் வந்து நல்லா வந்து ட்ரை ஆகட்டும். ஸ்கின்ல எக்ஸ்ட்ரீம்லி சாஃப்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வாஷ் பண்ண உடனே வந்துட்டு அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு ஸ்கின்க்கு. நீங்கள் அதை 7 days நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் வந்து சாஃப்ட்னஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மில்க் க்ரீம் மாஸ்க் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் 6th பார்த்திங்கன்னா க்ரஷ்டு ஆலமண்ட் மாஸ்க், ஓகேவா. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலமண்ட் இருக்கு இல்லையா, பாதாம், அதை வந்து நைட்டு வந்து ஊற வச்சுருங்க. நைட்டு ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து எழுந்ததும் அந்த தோல் எல்லாத்தையும் உரிச்சிடுங்க அப்படின்னா தோல் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபேஸில் வந்து லைட்டாக பால் ஊற்றுங்க. பால் ஊற்றிட்டு மூஞ்சில் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டு ஸ்க்ரப் மாதிரி பண்ணி அதை வாஷ் பண்ணுங்கள். இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போவும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். டைம் கிடைக்கிறப்ப சூப்பராக உங்களுக்கு வந்து ஃபேஸ்க்கு வந்து ஸ்கின் ஃபேர்னஸ் கிடைக்கும். என்னோடய பர்சனல் டிப் இது. பிகாஸ் நான் இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது இது 6th தான், க்ரஷ்டு ஆலமண்ட் மாஸ்க். இது வந்து நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ட்ரை பண்ணேன். இப்போ நான் அதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே வந்து ஃபேஸ்க்கு வந்து ஃபேர்னஸ் கொடுக்கும். டெட் செல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இது வந்து சீக்கிரமாக வந்து அது எல்லாத்தையும் வந்து மறுபடியும் வந்து உயிர் கொடுத்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து இன்ஸ்டன்ட் ஒயிட்னஸ் கொடுக்கும். ஸோ இன்ஸ்டன்ட் ஃபேர்னஸ் கொடுக்கும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அடுத்தது 7th பார்த்திங்கன்னா சாண்டல்வுட் மாஸ்க்கு. சந்தன பவுடர் வந்து நீங்கள் ஃபேஸ்க்கு போடுறதா இருந்தால் போடலாம். அதை வந்து நான் ஆப்ஷனலில் தான் வைப்பேன். பிகாஸ் சந்தனம் வந்து ரொம்ப நம்ம ஃபேஸ்க்கும் வந்து போடக்கூடாது. யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம், அது வந்து உங்கள் விருப்பம். சேம் லைக் லெமன் மாஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம், தட் இஸ் ஆல்சோ ஆப்ஷனல். அண்ட் அடுத்தது 9th பார்த்திங்கன்னா ஹனி மாஸ்க். இது வந்து ரொம்ப 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 ஃபேஸ்க்கு வந்து எப்படி சொல்கிறதுனா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் மாஸ்க் மாதிரி போட்டால் அது ஜஸ்ட் வந்து இப்படி இப்படி கையில் ஒரு டிஷ்யூ வச்சு எடுத்தாவே வந்து உங்களுக்கு ஃபேஸில் இன்ஸ்டன்ட் ஒரு ஒயிட்னஸ் கிடைக்கும். ஏன்னா நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இதையுமே. ஜஸ்ட் ஹனி வந்து நீங்கள் அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிட்டு 10 to 20 மினிட்ஸ் வந்து அதை அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணுறதுனால வாஷ் பண்ணுங்கள், இல்லை ஒரு டிஷ்யூ எடுத்து தொடங்க தான் தொடங்க. இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து ஃபேர்னஸ் கொடுக்கும். அதையுமே ட்ரை பண்ணுங்கள். அண்ட் 10th இஸ் சாஃப்ரான் மாஸ்க். ஐ ஆல்சோ ட்ரை திஸ் மாஸ்க். இதுவுமே வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்.
காஷ்மீரி அண்ட் அது நம்மளுக்கு கிடைக்குமான்றது தெரியல, ஆனால் வந்து இப்போ வெளியே வாங்குகிறோம் அப்படின் போது ரேட் அதிகம் தான். சாஃப்ரான் மாஸ்க்கு அதை வந்து நீங்கள் பால் கூட வந்து சோக் பண்ணிவிட்டு அதை வந்து டெய்லி நீங்கள் க்ரீம் மாதிரி கூட அப்ளை பண்ணலாம். நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன், நான் அதை எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் க்ரீம் வந்து அதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி நான் இதை மட்டுமே தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இதை வந்து நான் க்ரீம் மாதிரி செஞ்சு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டதுக்கப்புறம் தான் இதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன் ரெகுலராக. நான் வந்து என்னன்னு சொல்லிட்டு எப்படி யூஸ் பண்ணணும்னு அதை இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ சாஃப்ரான் மாஸ்க் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அண்ட் போட்டுட்டு மாஸ்க் இதுவுமே வந்துட்டு ஐ கீழே இருக்க டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாத்தையும் வந்து ரெடியூஸ் பண்ணோம். ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் ஆரேஞ்ச் பீல் இதெல்லாம் வந்துட்டு நான் அப்புறம் சொல்கிறேன். ஆரேஞ்சில் வந்துட்டு ஒரு க்ரீம் இருக்குது, நைட் க்ரீம் இருக்குது, அதை எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு இன்னொரு வீடியோ நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் கைஸ். இப்போ மொத்தமாக வந்து நான் 12 மாஸ்க் வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 12 to 13 மாஸ்க் நான் சொல்லியிருப்பேன் 12 மாஸ்க் நான் சொல்லியிருப்பேன் எஸ் நான் 12 மாஸ்க் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அதில் வந்து நான் என்னென்ன ஸ்பெஷலி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் சொல்லியிருந்தேன். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ரான் மாஸ்க், நான் என்னோடய பர்சனலாக நான் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அந்த சாஃப்ரான் மாஸ்க் ஒன்று, அதுக்கப்புறம் ஹனி மாஸ்க் ஒன்று, அப்புறம் வந்துட்டு ஆலமண்ட் க்ரஷ்டு ஆலமண்ட் மாஸ்க், இது மூணுமே வந்து நான் ரொம்ப 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 ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதே மாதிரி மில்க் க்ரீம் மாஸ்க்கும் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் இது எல்லாமே வந்து நான் பர்சனலி ட்ரை பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு ஒன்று. இதெல்லாமே ஓட்மில்லாம் கூட எனக்கு தெரியாது, பப்பாயாவும் நான் வந்து ரொம்ப ட்ரை பண்ண மாட்டேன், கர்டும் நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ பேசன் ஃப்ளார் மாஸ்க்குக்கு பதில் நான் வந்து ரைஸ் ஃப்ளார் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ரைஸ் ஃப்ளார் கூட அதுக்கு பதில் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு ஃபேர்னஸ் கொடுக்குற ஒரு மாஸ்க் தான் வந்து. ஸோ இது எல்லாமே ஸ்க்ரப் பண்ணி மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு சூப்பராக வந்து உங்கள் டெட் செல்ஸ் எல்லாமே ஸ்கின்லேருந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு புது செல்ஸான ஒரு ஸ்கின் உங்களுக்கு கொடுக்கும் அண்ட் ஒரு க்ளோனஸ் கொடுக்கும், ஃபேர்னஸும் கொடுக்கும். இதை நீங்கள் 7 days ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அந்த க்ரீம் சொன்னேன் இல்லையா, ஸோ சாஃப்ரான் க்ரீம்லாம் நான் வீட்டில் பண்ணி யூஸ் பண்ணது, ஆரஞ்ச் க்ரீம் அது எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை டு ஆல்.